வணக்கம் நண்பர்களே, நாம் மறுபடியும் சந்திக்கிறோம். என்னை எல்லோருக்கும் நினைவிருக்கும், இது என்னுடைய 216வது ஒளி காட்சி. உங்களுடைய பிரத்யேக பார்வைக்காக இதில் நான் பேசப்போது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். மனிதர்களுக்கு முக்கியமான இரண்டு தேவைகள் உண்டு. சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, சுவாசிக்கிறது, அதை பற்றி நான் பேசலை. இது வேற என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் அனுமதிக்கலை, எடுத்துக்கொள்ளுங்கள், சிந்தித்து சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக நான் அது என்ன இரண்டு விஷயங்கள் என்று சொல்லுங்கள். சிந்திக்கிறீங்களா? தெரியுமா? விடை தெரிஞ்சால் சொல்லுங்கள். தெரியலையா? சரி, நான் தானே கேள்வி கேட்டேன், நானே தான் விடையும் சொல்லணும். ஒன்று வந்து சந்தோஷம், இன்னொன்று வந்து மன அமைதி, நிம்மதி. சந்தோஷமாக இருக்கவங்க கண்டிப்பாக மன அமைதி இருக்கும், அவங்க உள்ளத்தில் நிம்மதி இருக்கும். ஒரு பழைய பாடல் கேட்டிருக்கீங்களா, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதினு. நிம்மதியை நம்ம தேடி போக வேணாம், நம்ம சந்தோஷமாக இருந்தால் நிம்மதி நம்மளை தேடி அதே தானாக வந்து சேரும். நிறைய பேர் கோயிலுக்கு போகிறது இதுக்கு போகிறதெல்லாம் மன அமைதிக்காக நிம்மதிக்காகன்னு சொல்கிறாங்க, அதை நான் நம்புறதில்லை. இப்போல்லாம் கோயிலுக்கோ கடவுளை வழிபாடு வழிபாட்டு தலங்களுக்கு சென்றால் நமக்கு இருக்கிற சிறிதளவு மன நிம்மதி எல்லாம் தொலைந்து போய்கின்றது. அதுக்கு காரணங்கள் நான் முன்னையுமே சொல்லிட்டுருக்கேன். அளவுக்கு அதிகமான கும்பல், பேராசைப்படுகிற கோயிலில் வேலை செய்கிற ஆளுங்க, அநியாய விலைவாசி, அங்கெல்லாம் போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நஞ்சம் இருக்க மன அமைதியும் போயிடுது, நிம்மதியை நம்ம தேடி போக வேண்டியதில்லை. எப்படி சந்தோஷமாக இருக்குது, எதனால் மனுஷன் சந்தோஷத்தை இழக்கிறான், மன அமைதி இழக்கிறான், நீங்கள் ஆழமாக சிந்தித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மூல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு முக்கியமான மூல காரணம் பேராசை. மற்றவங்கள பார்த்து அவங்க இதை வச்சிட்ருக்காங்க, பொறாமை. அவங்க இதை வச்சிட்ருக்காங்க, அதை வச்சுட்ருக்காங்க, நம்மக்கிட்ட இல்லை இதெல்லாம், நம்ம தான் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு, அது ஒன்று. இன்னொன்று தேவையில்லாத கவலைகள், இது நடந்துருமோ அது நடந்துருமோ, நம்ம தலைமையில் இடி விழுந்துருமோ, ரோடில் நடந்து போகும்போது தெருவில் நடந்து போகும்போது வண்டி வந்து இடிச்சிருமோ, மாரடைப்பை வந்து இறந்துருவாங்க. நம்மளுக்கு தெரியாத பற்றி வீணாக கவலைப்பட வேணாம். நடக்கணும், எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதை மனிதர்களாக நம்மளால் தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம ஒன்றும் கடவுள் இல்லை, பெரிய சக்தி இல்லை, அது தடுத்த முடியாது. மருத்துவர்களால் கூட இறப்பை தடுத்து நிறுத்த முடியாது. மருத்துவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் அல்ல, அதை ஒழுங்கான மருத்துவர்கள் அதை ஒத்துட்ருக்காங்க. நாங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை, நாங்கள் ட்ரை பண்ணோம் அப்படியும் உங்கள் சொந்தக்காரர் இறந்துட்டார், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கை விரிச்சிடுவாங்க. சரியா? அதனால் நம்மளுக்கு தெரியாததை பற்றி கவலைப்படாது. இந்த ஃபியர் ஆஃப் த அன்னோன் வாங்க, நம்மளுக்கு தெரியாது, அதை பற்றி தேவையில்லாத பயந்து நடக்கும். சரி, அதனால் அந்த மாதிரி இதை விட்டுருங்க. தேவையில்லாத பயமோ கவலையோ வேண்டாம். டென்ஷனை குறைங்க, மன அழுத்தத்தை குறையுங்க. மன அழுத்தத்தை எப்படி குறைக்கிறது? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இதில் சந்தோஷம் கிடைக்கும். அது எல்லாருக்கும் ஒரே விஷயத்தால் சந்தோஷம் கிடைக்காது. சிலருக்கு நல்ல பாட்டு கேட்குறதுனால சந்தோஷம் கிடைக்கும்,
எல்லாருக்கும் சிலருக்கு நல்லா நாட்டியம் இது பார்க்குறதுல சந்தோஷம் கிடைக்கும். சிலர் சொந்தக்காரங்களோட பிடித்தவர்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மன சந்தோஷம் கிடைக்கும். இதை நம்மளே தெரிஞ்சுக்கணும், எதனால் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்பது. எல்லாருக்கும் ஒரே விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி சந்தோஷம் கிடைக்காது. தியானம் செய்யுங்கள். தியானம் என்பது மெடிடேஷன் வாங்க. மெடிடேஷனாக கடவுளை பற்றி நினைக்கிறதில்லை, எதையாவது ஒன்று இப்போ ஃபோக்கஸ், மைண்ட் ஃபோக்கஸ், மனதை திடப்படுத்துங்க. ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தை பற்றியே சிந்தியுங்க, மற்றதெல்லாம் மறந்துடுங்க. தூங்கும்போது கூட நிறைய பேருக்கு தூக்கம் நிம்மதியாக வருதுங்களா, அதுக்கு என்னென்னா கவலைகள், நிறைவேறாத ஆசைகள். நான் சொன்ன ஆத்மா கூட திருப்பி வர்றது வந்து நிறைவேறாத ஆசைகளோட மரணம் அடைந்தவங்க ஆவி வந்து சுற்றிட்டுருக்கோம். அது மாதிரி தூக்கம் வராததுக்கு மெயின் முக்கியமான காரணம் வந்து மனதில் இருக்கும் கவலைகள், நிராசைகள், டென்ஷன், மன அழுத்தம். கெட்ட பழக்கத்தெல்லாம் விடுங்க. தீய பழக்கங்கள், தீய பழக்கங்கள் என்ன, புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, பொம்பளைங்களோட ரொம்ப இது பண்ணுறது, ட்ரக்ஸு, சப்ஸ்டான்ஸ் அப்யூஸ்ன்னுவாங்க, அதெல்லாம் தேவையில்லாமல் உபயோகப்படுத்துறது, தீயவர்களோட பழக்கம், அதெல்லாம் நிறுத்திடுங்க. நல்லவர்களோடு பழகுங்கள், நல்லதையே நினையுங்கள். நல்ல சிந்தனை இருக்கும் இடத்தில் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். தீயதை பற்றியும் நினைத்து கொண்டவர்களுக்கு நல்ல நிம்மதி கிடைக்காது. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், நம்ம யாருக்கு என்ன செய்கிறோமோ தீயது செய்தால் தீயது நம்மளுக்கும் நடக்கும், நல்லது செய்தால் நம்மளுக்கும் நல்லது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன, தெரிந்ததா? அதனால் நல்லதை நினையுங்கள், நல்லதை சிந்தியுங்கள், தீயதை பற்றி நினைக்காதீர்கள், நல்லவர்களோடே பழகுங்கள், தீய பழக்கங்களை அறவே விட்டு ஒழியுங்கள், விளக்குங்கள், தெரியாத பற்றி கவலைப்படாதீர்கள், தைரியமாக இருங்கள். அதுக்காக தைரியம்னா நான் சொல்கிறது வந்து மூட தைரியம் இல்லை. நான் ரோட்டில் நடு ரோட்டில் நடந்து போவேன், என் மேலே எந்த வண்டியும் இடிக்காது அப்படின்றது அது ஒரு மூட நம்பிக்கை, சரியா? அதுக்காக தேவையில்லாத இது பண்ணாதீங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், அதை பற்றி நினச்சிப்போம் அந்த மாதிரி, சரியா? சில பேர் கோயிலுக்கு போகிறாங்க, கோயிலே நிம்மதி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் கோயிலுக்கு போகிறாள், எனக்கும் வயதாகிவிட்டது. எனக்கு இது வரைக்கும் கோயிலுக்கெல்லாம் கடவுளை வழிபாடு செய்யும் தலங்களுக்கு சென்று மன நிம்மதியே கிடைக்கவில்லை, மன நிம்மதியை தொலைத்திருக்கேன் அவங்கெல்லாம் சென்று, ஏனடா இங்கே வந்தோம் என்று. நீங்கள் நிம்மதியாக வீட்லேயே உட்காந்துங்க, லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர்ன்னுவாங்க, இயற்கையோடு ஒன்றிப்போங்க. இயற்கையில் பல விஷயங்கள் இருக்கின்றன, அந்த இயற்கையை ரசியுங்கள். அந்த ரசிக்கும் மனப்பக்குவம் எல்லாருக்கும் வராது, திடீர்னு வந்துடாது, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இந்த என்டர்டெயின்மெண்ட்டில் இந்த டிவியை பார்க்குறது, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்துட்ருக்கிறது, இப்போ இது வந்து இன்னொரு தீய பழக்கம் வந்து என்னை கேட்டால் இந்த செல்ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோனுன்றாங்க, அதை அளவுக்கு அதிகமாக உபயோகப்படுத்துது. சும்மா எப்போ பார் அதே நோண்டின்னு இருக்காது, ஒழுங்காக தூங்குவதில்லை, தூங்கும்போது கூட கையில் அந்த ஃபோனை வச்சுருக்காங்க. எதுக்கு அது தூங்கும்போது அப்படின்னா ரொம்ப முக்கியமான நம்புறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனாலும் நிறைய பேர் தூங்கும்போது கூட அதை கையில் பிடிச்சிருந்துருக்காங்க. அப்புறம் எப்படி தூக்கம் வரும், நிம்மதி இருக்கும், இது இருக்கும், என்னென்னவோ குப்பை மெசேஜு, குப்பை வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கிறது, மற்றவங்களுக்கு அனுப்பி விடுறது, என்னென்ன கருமத்தையோ இப்போ சேட் பண்ணுறேன்னு பேசிகிட்டு இருக்கிறது தெரியாதவங்க கூட, இதெல்லாம் இன்னும் மன குழப்பம் அடைந்து தான் போகும். மன குழப்பம் அடைவங்களுக்கு மன நிம்மதி கண்டிப்பாக இருக்காது. நான் எழுதியே கொடுப்பேன், இது அப்பட்டமான உண்மை, தெரிந்ததா? அதனால் சந்தோஷத்தை தேடுங்க, மன நிம்மதியை தேடுங்க, மன அழுத்தத்தை குறையுங்கள், உங்களுக்கு பிடித்தவர்களோடு
பிடித்த விஷயங்களை பற்றி பேசுங்கள், பழகுங்கள். தெரிந்ததா? சரி, நான் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் பேசுங்க, உங்களுக்கு போர் அடிச்சிருதுன்னு. ஓகேவா? இது 216வது வீடியோ. என்னுடைய ஒளி காட்சிகளை பார்த்து பலன் பெறுங்கள். நன்றி.